Welcome to our channel. நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து கோடிக்னேட்டர்ல URI ரவுட்டிங் எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. இந்த வீடியோல எதை எதை பத்தியில பார்க்க போறோம் அப்படினா URL ரவுட்டிங்கை எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போறோம். URL ரவுட்டிங்கை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன ரூல் வந்து கோடிக்னேட்டர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டாபிக் URL ரவுட்டிங் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போறோம். ओके URL routing எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போறோம் அப்படினா அப்ளிகேஷன் ரெஃபோல்டர்க்குள்ளற கோடிக்னேட்டர் ரெஃபோல்டர்க்குள்ளற routes.php-ன்ற ஃபைல்ல தான் சேஞ்ச் பண்ண போறோம் சோ அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இருக்கும் ஒவ்வொரு வேரியபிளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி கேரி ஓவர் பண்ணுது ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிஃபால்ட் கண்ட்ரோலர் நேம்லயே இருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணா டிஃபால்ட்டா இந்த பேஜ் தான் ஷோ பண்ணனும்ன்றதை நீங்க கோடிக்னேட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சோ அது அந்த வர்க் பண்றது தான் இந்த ரவுட் டிஃபால்ட் கண்ட்ரோலரோட வேலை ஓகே நான் இதுல வந்து வெல்கம்ன்றது அப்படியே இருக்கு உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேற பேஜ் ஷோ பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா இந்த இடத்துல அந்த பேஜ் கண்ட்ரோலரோட நேம் கொடுத்தீங்கனா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் ஓகே செகண்ட் வேரியபிள் 404 ஓவர்ரைடர் நேம்ல இருக்கு 404 பேஜ் எதை ஷோ பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்களோ சோ அந்த கண்ட்ரோலரோட நேம் இந்த இடத்துல கொடுத்தீங்கனா உங்களுக்கு அது ஷோ ஆயிடும் ஓகே தேர்ட் அண்ட் ஃபைனல் ரவுட்டர் வேரியபிள் நேம் ட்ரான்ஸ்லேட் URI டாஷ் நேம்ல இருக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலருக்கோ இல்லை மெத்தடுக்கோ நம்ம அண்டர் ஸ்கோர் கொடுத்து நேம் ரைட் பண்ணிட்டோம்னா ஸோ அண்டர் ஸ்கோரை வந்து URL நம்ம ஷோ பண்ணும்போது SEO ரூலை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் ட்ரூன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளார ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸில் எதுவும் பண்ண தேவையில்லை சேம் ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகும் பட் URL அண்டர் ஸ்கோருக்கு பதிலாக உங்களுக்கு டேஷஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ அந்த இதுவும் வந்து கோடிக்னேட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் URL ரவுட்டிங்னா எந்த இடத்துல இருக்க அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுக்கு கோடிக்னேட்டர் பேஜ் வந்து ஷோ பண்ணியாச்சு நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு கோடிக்னேட்டர் லோக்கல் ஹோஸ்டில் URL வந்து இப்படி தான் ஷோ ஆகும் index.php கண்ட்ரோலர் நேம் மெத்தட் நேம் ஸ்லாஷ் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோமோ ஸோ அந்த பேராமீட்டர் தான் இருக்கும் ஓகே இப்போ எனக்கு மெத்தட் வந்து சம்திங் மெத்தட் நேம் இருக்குது ஸோ இந்த மெத்தட் நேம் ஸ்லாஷ் பேராமீட்டர் நம்ம ஏதோ பாஸ் பண்ணுறோம் இந்த கண்ட்ரோலர் அண்ட் மெத்தடுக்கு பதிலாக நான் வேற ஏதாச்சும் நேம் கொடுத்துட்டு இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ஒர்க் ஆகணும் ஸோ அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது தான் ரவுட்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டு என்ன மெத்தட் நேம்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டூடெண்ட் /1 கொடுத்தா கூட எனக்கு வந்து இது ஒர்க் ஆகணும் ஓகே எனக்கு பேராமீட்டரில் வந்து நான் ஆல்ஃபபேட்டிக்கு தவிர வேறு எதை பாஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த டாஸ்க் ரன் ஆகக்கூடாது அப்படின்னா ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நீங்கள் செட் பண்ணலாம் ஓகே பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ரைட் பண்ணி செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் செட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து ரவுட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது ஓகே நான் கண்ட்ரோலர் மெத்தட் அண்ட் பேராமீட்டர் இது மூணும் URL பாஸ் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் நேம் கொடுப்பேன் அந்த நேம் பாஸ் பண்ணாலும் இந்த மூணோட டாஸ்க்கு நான் எந்த இடத்துல கொடுத்துருக்கேனோ அந்த ஒர்க்கும் எனக்கு பர்ஃபார்ம் ஆகணும்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் வில் ரன் ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ரவுட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுது ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் செகண்ட் டாபிக் URL ரவுட்டிங்கை கோடிக்னேட்டரில் செட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்ன மாதிரி ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பாஸ் பண்ணிக்கலாம் பேராமீட்டர்ஸ்க்கு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கண்டிஷன் செட் பண்ணுறதுக்கான பிளேஸ் ஹோல்டர் இது தான் அந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு சிங்கிள் நேமாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பற்றி தெரியாதவங்க அதுக்கு PHP-ல வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் கோடிக்னேட்டருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே எனி இந்த ஆல்ஃபாபெட்டிக்காக எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அது எனின்னு தான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வந்து எல்லா கேரக்டரும் அக்செப்ட் பண்ணிக்கும்
segmentation slash தவிர வேற எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு செக்மெண்ட் அண்ட் நம் நேம்லேயேக்கு டிஜிட்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆல்ஃபா லெட்டர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆல்ஃபா நம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை தவிர லெட்டர்ஸ் அண்ட் நம் நியூமரிக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் ஹேஷ் சேம் செக்மெண்டேஷன் மாதிரியே தான் ஓகே இதை எப்படி ரியல் டைமில் ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஓகே கோடிக்னேட்டர் இது ரவுட்டர் பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார அப்ளிகேஷன்ற ஃபோல்டருக்குள்ளார கான்ஃபிகரேஷன்ற ஃபோல்டருக்குள்ளார ரவுட்ஸுன்ற பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆஸ் நம்ம ப்ரீவியஸாக பிபிடியில் ஷோ பண்ண மாதிரி அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதனோட ஒர்க் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம அதில் எந்த ஒர்க்கும் இல்லாதனால ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை ஓகே நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஜில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது ஸோ அதுக்கு பதிலாக என்னென்ன சேஞ்ச் பண்ணலான்றதை பார்த்துக்கலாம் ஓகே நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம் நேம் கொடுக்க போகிறேன் விமல் 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் சப்மிட் கொடுத்தா எடிட் டிலீட் ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல தினேஷ் நான் எடிட் கொடுத்தேன்னா ஷோ டேட்டா 5 இருக்குது இந்த இடத்துல கண்ட்ரோலர் நேம் வந்து டெஸ்ட் இருக்குது ஷோ டேட்டான்ற மெத்தட் இருக்குது அண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணுற இடத்துல நியூமரிக் வேல்யூவாக இருக்குது ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரவுட்டர் வந்து ரைட் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேராமீட்டர் வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம் பட் நியூமரிக்காக தான் இருக்கணும் இந்த டெஸ்ட் ஷோ டேட்டான்ற இந்த கண்ட்ரோலர் அண்ட் மெத்தடுக்கு பதிலாக நான் ஸ்டூடெண்ட்டுன்னு மட்டும்தான் கொடுக்குறேன் கொடுத்தா நான் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்தாலும் எந்த ஐடி கொடுத்தாலும் எனக்கு எடிட் ஆப்ஷன் இது ஒர்க் ஆகணும் பட் இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்டுன்னு மட்டும்தான் கொடுப்பேன் இது ஹேக்கிங் ப்ரிவென்ஷனுக்கும் நம்மளுக்கு இந்த ரவுட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது ரவுட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர் ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் அண்ட் மெத்தடுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ரவுட் ஸ்டூடெண்ட்டுன்றதை கொடுத்துட்டேன் ஸ்லாஷ் பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன் ஸோ பேராமீட்டருக்கு வந்து நான் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கணும் ஸோ நியூமரிக் வேல்யூஸ் கொடுத்தாச்சு எந்த கண்ட்ரோலர் அண்ட் மெத்தட்ஸ்க்கு பதிலாக பாஸ் பண்ண போகிறனோ ஸோ அந்த கண்ட்ரோலர் அண்ட் மெத்தட் பேராமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல எது வேணாலும் இருக்கலான்றதுனால நான் $1 ப்ளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன் செமிகோலன் இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம் ஓகே இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு பேஜ் ரன் ஆகலை இதே வந்து இந்த ரவுட்டர் வந்து எனேபிள் பண்ணி விடுறேன் பண்ணிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த ஐடியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடிட் ஆப்ஷனுக்கு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணியிருக்கு ஆஸ் யூஷுவல் கீழே நம்மளுக்கு டேட்டா டேபிளையும் ஷோ பண்ணியிருக்கு ஓகே ஓகே நான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனும் இந்த இடத்துல கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்லாஷ் நான் எனக்கு பேராமீட்டர் வேல்யூ வந்து 1 to 5 கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும் அண்ட் தென் எல்லா நியூமரிக் வேல்யூஸும் செக் பண்ண சொல்லி சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த சிம்பிள் ஸ்லாஷ் அட்லீஸ்ட் ஒரு நியூமரிக்காச்சும் இருந்தாகணும் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணணும் ஸோ அது கொடுத்தாச்சு நான் கொடுத்துட்டு சேம் இந்த இடத்துல இருக்கிற இதே ப்ரொசீஜரை இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன் ஒரு ஹிண்ட்டு அண்ட் டிப்பு நீங்கள் ஒவ்வொரு ரவுட்டர் கண்டிஷன் எழுதும் போதும் ஒவ்வொரு ரவுட்டர் கண்டிஷன் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கணும் நீங்கள் சேம் இது கொடுத்தீங்க அப்படின்னா எது ஃபஸ்ட்டில் இருக்கோ அதுதான் டேக் ஓவர் பண்ணி ரன் ஆகும் செகண்டில் இருக்கிறது ரன் ஆகாது ஸோ அந்த டிப்பு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஓகே இதில் நான் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படியே கொடுத்துருக்கேன் நான் இப்படி ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இது தான் எடுத்துக்கும் செகண்ட் இது வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் கொடுத்தாலும் ரன் ஆகாது ஓகே ஓகே இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் எழுதியிருக்கோன்னா 1 to 5 தான் அக்செப்ட் பண்ணிக்கும் ஸோ 1 கொடுத்தோன்னாலும் நம்மளுக்கு
2 value கொடுத்தாலும் run ஆகுது. இதே வந்து 5 க்கு மேல நான் பேஸ் பண்ற அப்படினா நமக்கு run ஆகல. எரர் ஷோ ஆகுது. ஏன் அப்படினா அது அக்செப்ட் பண்ணிக்காது. சோ நம்ம 10 கொடுத்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்காது. எரர் ஷோ ஆகுது. ஏன் அப்படினா நம்ம கண்டிஷன் வந்து பாராமீட்டர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல செட் பண்ணியிருக்கோம். சோ அதனால இது நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணல. அண்ட் தென் ना वो इतना प्लेस होल्डर बदला पैरामीटर इतना सेट पड़े स्टूडेंट इतना वो नेम वो पास पड़पे स्टूडेंट फाइन पास पड़पे सो ना इतना वैसे पड़े अब स्टूडेंट फाइन को अब ईडी बदला नेम मटा को आक्शन वो आटोमेटिका नम्बर वो पर्फॉम आ ओके राउटर वो एपी वाणाल एलिकलाकूं ये इतना स्पेसिफाई पड़पी सो इत नहीं क्लियर तेजकटी अब यूआरएल राउटिंग वो रोम ईसि नाम वीडियो ये पी पाता अब यूआरएल राउटिंग पातम यूआरएल राउटिंग एपी चेंज पड़े पातम अद्क रूल्स वो कोडिनेटर प्वेड पड़ी पी नाम वीडियो पातम थैंक यू।